ஓ மை காட், பூனம் கீழே விழுங்க விழுக ஆரம்பிச்சிருப்போம். வாயும் ஒரு மாதிரி வளருது, கையும் ஒரு மாதிரி பண்ணுது, வண்டியும் அப்படின்னா தாங்க முடியாதுங்க. அதே வந்து மழை வந்து ஐஸ் கட்டியாக தான் வெளியே வருது, பாருங்க ஸ்னோ பார்த்து வெளியே வருது. அது வர பக்கத்தில் நம்ம தூரத்தில் பார்த்தோம், இங்கே பக்கத்து வந்துட்டோமா. காலோலி சிக்கு 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 சிக்கா, ஏன்டா என்னடா பண்ணுறேன்னு கேட்டா, போங்க கை வரைச்சிட மாட்டிருக்கே, குளிர் வண்டியில் வைப்போங்க. ஆ ஐயோ, என்ஜிகே அது ஃபுல்லாக அந்த மலையிலேருந்து இப்போ இந்த பனிக்கு வந்து அதில் காற்று வீசுறதுல அப்படியே கையில் உறையுதுங்க, வண்டி ஓட்டவே முடியல. மறுபடியும் ஸ்லோவ்லி ஆகுது, வண்டியே ஸ்லோவாகுது. வண்டி 40-50 மேலே வண்டி போகலைங்க, டாப் கியர்லேயே போகலை. ஆனால் இதோட ரூட் எப்படி தெரியுமா இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. இந்த இப்போ ரூட்டு மாறும் பாருங்கள், இங்கே வருங்க, இதை கொஞ்சம் பாருங்களேன், தெரிஞ்சிருக்காது. ஸோ எப்படின்னா இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து நேராக போய் அப்படி வந்து ஐயோ எங்கேயோ ரூட்டு போகுதுங்க. ஸோ ஆண்டவா, இந்த ஜாலியாக இருக்குங்க, செம ஜாலியாக இருக்குது. நம்ம டாப்பில் ஏறி இப்படியே இறங்குவோங்க, அப்படி தான் ஏறுது போல். நம்ம மேலே ஏறுறோங்க, டாப்புக்கு மேலே ஏறிட்டு ஏற ஏற இன்னும் கடுகடுன்னு ஆகுதுங்க கை. எட்டாயிரம் ஆர்பிக்கு மேலே ஏறுறதுக்கு அப்புறமும் வண்டி ஏற மாட்டேது பாருங்க, சம்திங் ராங். இப்போ தான் வண்டியெல்லாம் மாற்றினேன், இங்கெல்லாம் லேண்ட் ஸ்லைட் ஆயிருக்க மாட்டிருக்குங்க. இந்த கல்லெல்லாம் உருண்டு கீழே வந்திருக்கு பாருங்களேன், வண்டி சவுண்ட் அதுக்கு மேலே இருக்குது, எனக்கு மேலே இருக்குது. வா, சீரியஸ்லி அங்கேருந்து மழை வரப்போகுது, மழை மட்டும் வந்துச்சுன்னா கைக்கில் செத்தங்க நம்ம. இதோ எப்படியோ போகுதுங்க ரூட்டு, எங்கெங்கயோ வளைஞ்சு 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 இல்லை பாருங்களேன், ஏதோ ஒரு கல் வெட்டி 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 எடுத்த மாதிரியே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக எடுத்து எடுத்த மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் உடஞ்சிருக்குங்க, அந்த மாதிரி உடஞ்சிருக்கு பாருங்களேன், கல்லும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஹீரோவில் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்கங்க, அதோ டபுள்ஸு, எப்படி மேலே ஏறப்போகுதுன்னு எனக்கே தெரியல சீரியஸாக. வா, அந்த பனி இருக்க இருக்க பக்கம் வந்துகிட்டே இருக்குங்க, இந்த ஃபுல்லாக ஏன்னா வண்டியே மேலே திணறிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த லட்சணத்தில் உங்களுக்கு ஆஃப் ரோடு வேறு பிடிச்சிருக்கீங்களா, அந்த பனியில் மட்டும் பாருங்கள் லைட்டாக வெயில் அடிக்குதா அந்த இடத்துல மட்டும், அழகாக இருக்குல்ல. வாவ், போக போக அப்படியே பனி பக்கத்தில் வந்து அப்படியே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க போகிறதுக்கு. ஆ, எனக்கு வந்து கையை மறத்துற மாட்டம் இருக்குதுங்க, அந்தளவுக்கு இருக்குது குளிர். வாவ், சரியான குளிருங்க, எனக்கு மேலையெல்லாம் இந்த கையிலெல்லாம் மேலே தோல் கெட்டியான மாதிரி இருக்குங்க. வாவ், சைக்கிள் வந்திருக்காங்க. வாவ், க்ளவ் எடுத்து போட்டுக்கலாங்க, ரொம்ப வேற வரைச்சாச்சு, வண்டிக்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ண மாதிரி ஆயிரும். க்ளூ இங்கே இருக்கு, ஸ்னோ போகுதுங்க, மழையாக வருது, ஸ்னோ அப்படியே அடிக்குது பாருங்க. நான் ப்ரோ பாவங்க, அவருக்கு ஒரு க்ளவுஸ் வரும் தொலைஞ்சிருச்சு, தொலைஞ்சனால தான் க்ளவுஸ் போடல, அவர்னால க்ளவுஸ் போட முடியல. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஏறும் மேலே ஏறுவாங்க, அந்த மலைக்கு ஏறுவாங்க, எனக்கு தெரிஞ்சால் தான் நடக்குது. அதுலேயும் ஒருத்தர் குறுக்குழி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு பைத்தியக்காரன், நாங்கள் ஒரு பைத்தியக்காரத்தரம் பண்ணோம் பார்த்தீங்களா, செங்குத்தா அந்த மாதிரி ஸ்னோ பெய்யுதுங்க. அப்பா செம்ம குளிருங்க, சீரியஸாக ஸ்னோ பெய்யுதுன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு இங்கே குளிர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, கையை வரத்துக்குச்சுங்க, தண்ணி மட்டும் பட்டுச்சோ செத்தடி மவனணி எல்லாம் சாவு. டாப் ஆகிட்டு கீழே இறங்கிட்டா பிரச்சனை இல்லைங்க, குளிராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மழை வருது, டாப் ஆகிட்டு கீழே இறங்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மழை வந்தாலும் ஒரு பிரச்சனை தான், என்னென்னா லேண்ட் ஸ்லைட் ஆயிரும் திடீர்னு, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. எனக்கு காலுக்கு இல்லையில ரொம்ப குளிருதுங்க, சீரியஸாக ரொம்ப ரொம்ப குளிருது. உள்ளே தெருமல் நான் போட்டிருக்கேன், அதனால் ஒன்றும் தெரியல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இது தாண்டினா தான் பெரிய ஒரு சம்பவம் இருக்குது, ஏன்னா கீழே இறங்கினா தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும், ஏன்னா இன்னும் மேலே ஏறிட்டு தானே இருக்கும், மேலே ஏற 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 இன்னும் குளிர் அதிகமாகிட்டு தாங்க இருக்கும். சரியதா, எவ்வளோ இதாக போன பாருங்க, அப்படியே டாவிலேருந்து கீழே இறங்குங்க, டப்பு 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 கீழே இறங்குங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் நினைக்கிறேன். காலுக்கெல்லாம் நல்ல ஃபேண்ட்டை இறக்கி விட்டுக்கலாம், இங்கே பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குது இந்த பனிகள்லாம், அப்போ எவ்வளோ குளிரும், பயங்கரமாக குளிருதுங்க. நம்ம வண்டியும் ஏற மாட்டேங்குது மேலே குளிர்னால, பாவங்க அந்த வண்டியும் என்ன தான் பண்ணும், யோசிச்சு பாருங்க.
வாயும் ஒரு மாதிரி வளருது, கையும் ஒரு மாதிரி பண்ணுது, வண்டியும் அப்படின்னா தாங்க முடியாதுங்க. சீரியஸாக தாண்டிடலாங்க, நம்ம தாண்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய மேட்ரு இல்லை. சாவு, செம்ம குளிர், செத்துரு. கார்த்தி போ, மணாலி தானே போகிற, மக்களோடி போடா. பேசிக்கலி செம்மையாக இருக்குங்க, பட் ஆனால் குளிர் தெரியாம கொடுமையாக இருக்குது, குளிர் மட்டும் சொல்லலைங்க. அப்படியே அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு தான் நம்ம வருவோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சிக்கு 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 சிக்கா, ஏன்டாடா பண்ணுறேன்னு கேட்டா, போங்கங்க, கை வரைச்சிட மாட்டிருக்கு குளிரில், ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். சிக்கு 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 அப்படியே விட்டு இருந்தோம்னா போயிருங்க, கையே போயிடும். ஆ, மணாலி இவ்வளோ இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலீங்க, உம்லிங்லாங்கில் கூட அந்த மாதிரி இல்லைங்க, கடுகடு இல்லை, மணல் மேலே ஏற ஏற பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் நிறைய பண்ணியிருக்கமே நான் பார்க்குறேன், மணாலி இருந்தால அங்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, கம்மியாக தான் பார்த்தேன். சைக்கிளில் ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் என்னென்னு தெரியல, எனக்காவது பரவாயில்ல, க்ளவுஸ் போட்டேன், ப்ரோக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, கையை க்ளவுஸும் இல்லைங்க ப்ரோக்கெல்லாம், என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இன்ஜினில் சூட்டில் காட்டுறேங்க, கையை கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்கிறக்காக, அதனால தான் உங்களுக்கு ஆங்கிள் மாறி இருக்குது. இங்கே இல்லாமடா நிற்கிவீங்க, நிற்பீங்க, போங்கடா டே, போங்கடா டே, எந்த பக்கம் போங்கடா, கீழே இறங்கினா கொஞ்சம் மாதிரி குளிர்றாங்க தான் பார்க்கலாம். ஒக்கோலோலி குளிர் என்ன பண்ணுறது தெரியலடா, போங்கடா கிறுக்கு நட கத்திட்டு வரேன்னு நினைக்கலாம், நினச்சி நினச்சிக்கோ, என்னாலலாம் முடியாது. வாரு எப்படி, நீயே முன்னாடி பாரு எப்படி இருந்து பாரு, அங்கிருந்து வரதா அப்படியே ஐஸ் கட்டியாடு வருது. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும், விரலக்கெல்லாம் ரத்த ஓட்டம் இல்லைன்னா ரத்த ஓட்டம் கட்டாயிரும். வா, நிறைய பார்த்துட்டு அங்கே பார்த்து நான் வளையறதுக்கு கட் பண்ணியிருப்பேன் என்னத்துக்கு வைத்தியக்காரனாட்ட, எனக்கு தெரிஞ்சு அந்த மலைக்கு போவோங்க, அந்த மலைக்கு போய் கீழே இறங்கவும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ரொம்பவே சிரமப்படக்கூடிய ஒரு இடம். ஜிகே, ஸோ இந்த குளிர்லேயும் வேலை பார்த்துட்ருக்காங்கல்ல, பயங்கரங்க, ரொம்ப 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 ப்ரௌடாக இருக்குங்க. சரி, நினச்சா நம்மளாலே முடியல, வண்டியை போகிறனால கையே வெறுத்திருக்க மாட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அங்கே இருந்தாங்க வந்தோம், அந்த மூலையிலேருந்து அந்த ரோஸ்லேருந்து மலையை டப்புன்னு மலையை மலையாடின மாதிரி ஆகி போச்சுங்க. உடக்கடவுளே, இது ஆஃப் ரோடுங்க, இந்த கொஞ்சம் தூரத்துக்கு கூட ஆஃப் ரோடு, உடக்கடவுளே பேக் வேறு பண்ணி வச்சுருக்கேன். வாருங்க, இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டோம் நம்ம, கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டோம். வா, அங்கெல்லாம் பனிமலை பெஞ்சிட்ருக்குங்க, அங்கே ஃபுல்லாகவே பனிமலை பெஞ்சிட்ருக்கு, சீரியஸாக இருக்கவே முடியாதாமாங்க, -20, -40, -35, அப்பா -10 தாங்க முடியாது, -1 தாங்க முடியாது, அப்படியே இருக்கும். கையே வரத்துற மாட்டிருக்கு. அவள் என் பேக் அவர் வச்சுருக்காரு, அவரோட பேக் நான் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த பேக்கில் தான் லேப்டாப் ரெண்டு வச்சுருக்கோம், ஏன்னா அதை கொரியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோமே, 7000 ரூபாய் வாங்கினாங்கன்னு சொல்லிவிட்டு, 7000 ரூபாய் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வேணான்னுட்டோம், வேணான்ட்டதுனால தான் பண்ணிதாங்க, ஃபுல்லாக பண்ணிதான், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு மட்டும்தான். இங்கே வர்றதே வந்து மழை வந்து ஐஸ் கட்டியாக தான் வெளியே வருது, பாருங்க ஸ்னோவாத்த வெளியே வருது. அது வர பக்கத்தில் நம்ம தூரத்தில் பார்த்தோம், இங்கே பக்கத்துக்கு வந்துட்டோமா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சீரியஸாக வேற லெவலுங்கண்ணா நம்ம வந்து பண்ணது. ஓ மை காட், தூணம் கீழே விழுங்க விழுக ஆரம்பிச்சிருப்போம், ஏன்னா இந்த பக்கம் வெயிட் சாஞ்சிருச்சு. நல்ல வேலை, ரெண்டா டைமுங்க, ஏதாவது சொன்னனே ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு, கால் அடிங்க. ஓ மை காட், கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, அது என்னன்னு பார்க்கணுங்க. அங்கே ஒன்று விழுந்ததில்லை, வண்டி ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது இன்னும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், ஏன்னா நம்ம இந்த மாதிரி டக்கு டக்குன்னு திரும்பும்போது பே வலிக்கவிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது, திரும்ப இருக்கணும், லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிக்கணும்ல,
பாருங்கள் கால் அடி. இதுதான் ரெக்டாங் பாசமாக, இதுவும் 17,500 அடி, இதுக்கும் மேலே போகுதுமா. இப்போ நான் 16,000 அடி மேலே இருக்கோம் கிட்டத்தட்ட. இவ்வளோ அடி நான் மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் கீழே இறங்குறதாங்க. ரத்தாங்கல் பாசுங்க, இதுதான் டாப்பஸ்ட் பிளேஸ் இதுவும் தான். ஸோ எப்படி தான் இங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. கையை கொண்டு இதில் வைப்போங்க. ஆ ஐயோ, இவங்கெல்லாம் காருக்குள்ளே வந்தாங்க, அதனால் தெரியல. இன்னும் அப்படி கீழே இறங்குறதாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி கீழே இறங்குறதா. ஒத்தாங்க பாஸ் மேலே ஏறுறதாங்க, இங்கே வந்து முடியாது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பனி பெஞ்சிட்ருக்கு. கீழே பரவாயில்லையாண்ணா, கீழே பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணாலிண்ணா ஸ்டே பண்ணுறீங்களா? இல்லைண்ணா, மண் டேரக்டாக மணாலி தான். அந்த பாஸ் சர்ச்சும் முடிஞ்சு சர்ச்சில் ஸ்டே பண்ணிருந்தேன். ஏண்ணா அந்த பசர்லா பாஸ் கொஞ்சம் இதாக இருந்தது. எப்படிண்ணா? ரொம்ப நாங்கள் நேற்று வரப்பில் மழை பெஞ்சது ஆக்சுவலாக. ஓ அப்படியா? நாங்கள் நேற்று இங்கே பேங்க் வந்துடலாம்னு பிளான் போட்டோம், ஆனால் வர முடியல. ஓகே ஓகே. இங்கே இப்போ கீழே போனீங்கன்னா ஸ்னோ சொல்கிறது. அப்படியா? நீங்கள் நான் இப்போ இங்கே லடாக்லேருந்து வரீங்களா? ஆமாண்ணா ஆமாண்ணா. ப்ரோ கீழே அப்படியே வரும்போது ஸ்கிரிட் ஆகிடுச்சு. இல்லை ஸ்கிரிட் ஆகிடுச்சு, ஒன்றும் ஆகலை. ஸ்கிரிட்டு தான் வேணும், பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த பிரச்சனை தான், ஹேண்ட் பேர் கீழே ஒன்று தான் இல்லை. அது இல்லைங்க, இந்த ரோடு கொஞ்சம் குளகுளந்தா இருக்கும். ஆ அப்படியா? நார்மலாக இருக்குண்ணா. போனப்போ வெயில் அடிக்கும், குளிரும். அது செம்மையாக இருந்ததுங்க. கீழே வச்சு கீழே இறங்க இறங்குற குளிராக இருக்குன்னாங்க. ஸ்னோ பெய்யுது பார்த்து போங்க அப்படின்னாங்க. சரிங்க சரிங்கன்றே வந்தேன். இது ரொம்ப உங்களுக்கு கையே முடியல அப்படின்னா க்ளவுஸை கழட்டி இன்ஜின் நகை கை வச்சுக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கித்தான் போகும்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்குது கொஞ்சம் கொஞ்சம், அதுதான் அந்த வாமலையே போய்க்கலாம். ஸோ ஒழுங்காக பேசவே முடியலைங்க. சரிங்களா? இது நினச்சிக்காதீங்க, என்னடா கண்டென்ட் இல்லாமல் போய் சும்மா வளர்ந்துட்டு போகிறாங்கிற மாதிரி இருந்ததுன்னா சாரி. நான் எவ்வளோ மெதுவாக பேசிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் குளிரில் மெதுவாக தான் பேச முடியுது. என்னால் நான் எவ்வளோ ஸ்பீடாக பேசணும் என் மைண்டுக்கு தெரியுது, ஆனால் வாயில் வரும்போது மெதுவாக தான் வருதுங்க. சீரியஸாக நான் வேணுக்கு நான் பேசலை, மெதுவாக தான் வருது. அவ்வளோ குளிராக இருக்குது இங்கே. சீரியஸாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்ன கேமரா ஆடுதுன்னு பார்க்குறீங்களா? நான் தான் ஆடிக்கிட்டுருக்கேன், கேமரா ஆடலை. எல்லாம் மேக்ஸிமம் இனோவா தாங்க இங்கே இருக்கலாம். எல்லாருமே இனோவா தான் வச்சுருக்காங்க. ட்ராவல்ஸ் மட்டும்தாங்க சொல்கிறேன், ட்ராவல்ஸுக்கெல்லாம் இனோவா தான் கரெக்டு. ஏன்னா இங்கே இருக்கிற ஏரியாக்கெல்லாம் இனோவா ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். விட்டதெல்லாம் பெரிய இது. இப்போங்க குழும்ப குளிராக இருக்குது அப்படின்னா வாயில் விட்டுறாதீங்க, மேக்ஸிமம் பேசாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து உங்களுக்கு ஹீட்டில் எல்லாமே வாயில் வழியாக வழியே போயிட்டே இருக்கும், அதனால பேச வேண்டாம். நானும் இப்போ பேச மாட்டேன். வெயில் அடிச்சு அப்படியே குளிரும் அடிச்சுட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போகணும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும் கீழே. அங்கே எவ்வளோ குளிர் இருக்குன்னு தெரியல, அங்கே வேறு பனியாக இருக்குது. போய் சூடாக டீ சாப்பிட்டா காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ரொம்ப பார்த்து மெதுவாக திருப்பணுங்க. அப்படியே வலி குடிச்சு பார்த்தீங்களா?